الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டில் ஜுமா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்டவர்கள் யார் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதர்களே, தாய்மார்களே, நம்ம போன வாரம் எதை பார்த்தோம்னு சொன்னா பரக்கத்து என்றால் என்ன என்று பார்த்திருக்கிறோம். பரக்கத்து என்று சொன்னால் குறைவான ஒன்றின் மூலமாக நிறைவான பலனை பெறுகிறோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன பரக்கத்து அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். மட்டுமல்லாமல் நமக்கு அல்லாஹ் எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யணும்னு சொன்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பரக்கத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், அதிகமா துவா செய்யணும் அப்படிங்கறது முதல். இது பழைய பாடம், போன வாரம் சொன்னதை சும்மா ஒரு சின்ன ஒரு ஞாபகம் ஓட்டல். முதல்ல யா அல்லாஹ் எனக்கு எல்லாத்திலையும் பரக்கத்து செய்ய அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும், ஒண்ணும். ரெண்டாவது அதிகமா குர்ஆன ஓதணும், அதிலும் அதிகமாக எதை ஓத வேண்டும், எந்த சூரா ஓதணும், சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்கெல்லாம் அதிகமா வீட்டில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன ஓதுனாங்க, சூரத்துல் பக்கரா ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்படி ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது. அதனால நான் போன வாரம் இந்த ஹதீஸ் சொன்ன உடனே ஒரு சகோதரர் கேட்டாரு, சூரத்துல் பக்கரா வந்து பெரிய சூறாவா இருக்குது, பெரிய சூறாவா முழுசா டெய்லி ஓதணுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் முழுமையாக ஓதி முடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, புரியுதா? பெரிய சூரா ஏறக்குறைய ரெண்டு ஜூஸ் இருக்குது. சூரத்துல் பக்கராவில் உங்களால் எவ்வளவுக்கு ஓத முடியும், ஒரு கா ஜூஸ், ஒரு அரை ஜூஸ், புரியுதா? நாலு நாள், அஞ்சு நாள், ஆறு நாள் என்ன செஞ்சுக்கிற சூரத்துல் பக்கராவை ஓதி முடிச்சுக்கிறங்க. மொத்தத்தில் சூரத்துல் பக்கராவுடைய சில பகுதிகள் உங்களுடைய வீடுகளில் ஓதப்பட வேண்டும். அப்படி ஓதினால் அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத்தை தருவான். ரெண்டாவது மூணாவது என்ன பார்த்தோம் சொன்னா, உங்களுடைய வியாபாரத்தில் நேர்மையாக நியாயமாக அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். மூணாவது பார்த்தோம். நாலாவது உணவு பொருள்களை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். சாப்பிட்றதுக்கு முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடணும். உங்களுடைய பக்கமாக என்ன இருக்கிறதோ அங்கிருந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பிட்ட பிறகு விரலை என்ன செய்யணும், சூப்பணும். சாப்பிட்ட பிறகு தட்டை என்ன செய்யணும், வலிச்சு வந்து சாப்பிடணும்.
உணவு பொருள்களை நீங்கள் வீணடித்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்னவாயிரும், குறைஞ்சு போயிடும். அதனால உணவு பொருள்களை நீங்கள் வீணடிக்காமல் அதை கரெக்டா நீங்க வச்சுக்கிறனே. இது மூணாவது செய்தி. அது நாலாவது செய்தி இல்லையா? அஞ்சாவது செய்தி என்னன்னு சொன்னா, நம்முடைய சொந்த பந்தங்களோட உறவுகளோட நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். ஏன்னா ஒரு ஹதீஸ் வருது, உங்களுடைய ரிசுக்கையும், ரிசுக்குன்னு சொன்னா பொருளாதாரம், உங்களுடைய ரிசுக்கையும் உங்களுடைய ஆயுளையும் அல்லாஹ் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உறவுகளை சேர்த்து கொள்ளுங்கள். நிறைய ரிசுக்க தரணே, நிறைய பரக்கத்தை தரணே. பொருளாதாரத்திலும் ரிசுக்கு பரக்கத்து, ஆயுளிலும் ரிசுக்கு பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நீங்க உறவுகளை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸையுமா புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. இந்த ஐந்தை நாம் செய்தால் கண்டிப்பா நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பறக்க செய்வான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட முக்கியமான செய்திகள். அப்புறம் பறக்கத்தை வந்து யார் யாருக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிறான் அப்படின்னு சொன்னா, இத பரக்கத்தை பத்தி ஒரு முக்கியமான சஹாபி சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மிக முக்கியமான சஹாபி. அவங்க சொல்றாங்க, சில பேர் அற்புதம்னு சொல்றாங்கல்ல, இது அற்புதம் சொல்றாங்கல்ல, அது உண்மையில் அற்புதம் அல்ல. அதுக்கு பேர் என்ன? அல்லாஹ்வுடைய பரக்கத்து. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அறியாதவர்கள் அது அற்புதம்ங்கிறாங்க. அது அற்புதம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்று சொல்றது யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்க. உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத்தை திருமறை குர்ஆன்ல சூரா ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் 37வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், குல்லமா தஹல அலைஹா ஜகரியல் மிஹராப் வஜத இன்தஹா ரிஸ்கா கால யா மரியம் அன்னா லக்கி ஹாதா அடிப்படையில் நெருக்கமான சொந்தம். அப்ப ஜக்கரியா நபி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து வளர்க்கிறாங்க. அப்படி இருக்கும் போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமா அல்லாஹ்வை இபாதத் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும் போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மரியம பாக்கிறதுக்கு போவாங்க. அதை பற்றி அந்த வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப, அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹராபுக்கு சென்ற பொழுது அல்ல, மிஹராபு என்று சொன்னால் அவர்கள் தொழக்கூடிய இடம், மிஹராபு டைரக்ட் பொருள் மிஹராபு என்று சொன்னால் போர்க்களம். மிஹராபுங்கிறதுக்கு நேரடி பொருள் அரபி அகராதியை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன அர்த்தம், போர் செய்கின்ற மைதானம். உஹது போர் செஞ்சாங்கல்ல பாருங்க, பத்ர் போர் செஞ்சாங்கல்ல, அந்த போர் நடந்த இடத்துக்கு பேர் அரபில என்ன, மிஹராப் என்று பொருள். அப்ப இந்த இடத்தை மிஹராபுன்னு ஏன் எல்லாம் சொல்றான்னு சொன்னா, அரபியில் ஹருபுன் என்று சொன்னால் போர். ஹருபுன் என்று சொன்னா நீங்க அல் ஜசீரா மாதிரி டிவிகளை பாத்தீங்களா, அல் ஹருபு அலல் பலஸ்தீன், அல் ஹரபு அலல் காசா, அல் ஹரபு அலல் ஈராக், ஈராக்குக்கு ஈரான போர், காசாவுக்கு எதிரான போர் என்று சொல்லி என்ன போடுவாங்க, ஹருபு என்கிற வார்த்தையை போடுவாங்க. ஹருபுன் என்று சொன்னால் போர், மிஹராபு என்று சொன்னால் என்ன அர்த்தம், போர் செய்கின்ற மைதானம் என்று பொருள். இந்த இடத்துக்கு இமாம் சொல்லு வைக்கிறார்கள், இமாம் சொல்லு வைக்கிற இந்த இடத்துக்கு மிஹராபு என்று ஏன் அல்லாஹ்வே சொல்லுகிறான் என்று சொன்னால், அது போர்க்களம். யாரோடு போர் செய்கிறாரு, ஷைத்தானோடு போர் செய்கிறாரு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி விட்டால் அப்பதான் என்ன வருவான், வர வேண்டிய ஷைத்தான் வந்துடுவான். ஷைத்தா வந்து சொல்லுவான், இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு சிந்தனைகளை, ஞாபகங்களை ஷைத்தானே செய்வான். தொழுகைக்கு முன்னால் வராத எண்ணங்களை எல்லாம் என்ன செய்வான், ஷைத்தா அப்பதான் உண்டாக்குவான். அதுக்கிட்டே சில சைத்தாங்க இருக்கிறாங்க, அவங்க பேரு என்னன்னு சொன்னா, என்ன பேரு, ஹின்சப் என்ற பேரு. அப்படி ஹதீஸ் வருகிறது, ஹின்சப்ங்கிற அந்த சைத்தாங்க வந்து சொல்லுவாங்க, ஏன்னா தக்பீர் கட்டும் உடனே உது குறுக்காதா, வது குறுக்காதா, இதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு என்று சொல்லி பல்வேறு எண்ணங்களை, சிந்தனைகளை அப்பதான் சைத்தான் தூண்டுவான். கைய தக்பீர் கட்ட பிறகுதான், ஆகா மோட்ரு போட்டமே ஆஃப் பண்ணலையே, எப்ப வருது மோட்ரு ஆஃப் பண்ணலையே, தண்ணி நிரம்பி வலியுமேங்கிற அந்த 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 எண்ணம் அப்பதான் வரும். பால் அடுப்புல வச்சிருப்பாரு, பால் வந்து என்ன செய்யும், அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தக்பீர் கட்டிருவோம், ஆகா பால் அடுப்பு ஆஃப் பண்ணலையே, அதுக்கு முந்தெல்லாம் வராது, காணா பண்ண ஒரு பொருளை தேடுவோம், கிடைச்சிருக்காது, தக்பீர் கட்டுவோம், தொழுவோம், அப்ப என்ன செய்வோம், ஞாபகம் வந்துடும், எல்லாம் சைத்தான் பண்ற வேலை. அப்ப அதனால தான் மிஹராபு, நம்ம சைத்தான்ட்ட என்ன செய்யணும், என்ன செய்யணும், போர் செய்யணும், போர் செய்யணும். இதை பற்றி தான்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப, ஜக்கரியா அவர்கள் எப்போதெல்லாம் மிஹராபுக்கு சென்றார்களோ, மிஹராப் என்று சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்ல அந்த இடம், மிஹராபுக்கு சென்றார்களோ வஜத இந்தஹா ரிஸ்கா, அந்த இடத்தில் ரிஸ்கை பெற்றுக் கொண்டார்கள். ரிஸ்க் என்று சொன்னால் பல்வேறு பழங்கள், பல்வேறு கனிகள், பல வகையான அந்த அன்சீசன், சரியா வெயிலில் கிடைக்க வேண்டிய, வெயில் காலத்தில் கிடைக்குது, அது வெயில் காலத்தில் கிடைக்கிறதும் கிடைக்கும், குளிர் காலத்துல கிடைக்குமே, எல்லாம் என்ன செய்யும், எல்லா வகையான பழத்தையும் என்ன செய்வாங்க, ஜக்கரியா நபி வந்து பார்ப்பாங்க. ஆச்சரியமா இருக்கு, என்னன்னா எப்ப பார்த்தாலும் தட்டுல வந்து பழமாக இருக்கிறது, அதுவும் சீசன் பழம் மட்டுமல்ல அன்சீசன் பழமும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு ஜக்கரியா நபி வந்து ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, காலையா மரியமும் அண்ணாலைக்கு ஹாதா, மரியமே இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு மரியம் சொன்னார், காலத்துகுவ மின் இந்தில்லா, காலத்துகுவ மின் இந்தில்லா, இது எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, காலத்துகுவ மின் இந்தில்லா, இன்னல்லாஹ இருசுக்கு மை யஷாவு பிகைரி ஹிசாப், யாரை அல்லாஹ் நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஹிசாபு இல்லாமல், கணக்கு இல்லாமல் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்கிறான் என்று சொன்னதாக இந்த வசனம் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை காட்டினானா இல்லையா, இதுக்கு பேர் அற்புதம் அல்ல, இதுக்கு பேர் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பரக்கத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்களா, பல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பண்ண, உதாரணமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மாதிரி பல்வேறு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், பரக்கத்தை கொடுத்தான் என்ற ஹதீஸ் பேசுகிறது. உதாரணமாக ஒரு ஹதீஸை இமா புகாரி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5381 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சைடா வருவாங்க. அபூ தல்ஹாவ ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவுக்கு என்ன செஞ்சுவாங்க, சலாம் சொன்னாங்க. அந்த அபூ தல்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னாங்களே, அந்த சலாம் மெல்லிய குரலில் இருந்தது. ரசூலுல்லாஹ் வழக்கமா பேசுவாங்கல்ல, கம்பீரமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசல, அந்த பேச முடியாம பேசுவாங்கல்ல, லைஃபா பேசுவாங்கல்ல, அப்படி சலாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு சொன்னாங்க, அபூ தல்ஹாவுக்கு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்ன, கடுமையான பசி ரசூலுல்லாஹுக்கு, கடுமையான பசி, பசி வாட்டுகிறது. வீட்டுல போய் சாப்பாடு கேட்டாங்க, எங்கேயுமே சாப்பாடு இல்ல, யார்கிட்டையும் யாசையும் கேட்க மாட்டாங்க, ஜக்காத்து சதக்காவை வாங்க மாட்டாங்க, ஏன்னா பசி இப்படி வாட்டுதுன்னு சொல்லிட்டு பசியுடைய அந்த கொடுமை, பசியுடைய அந்த உச்சகட்ட சவுண்டு கூட சத்தமா வராம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹாவுக்கு மெதுவா என்ன சொல்லுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. இதை கேட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆடி போய் விடுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிரமப்படுறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என்பதை அறிந்து கொண்ட அபூ தல்ஹா நேரா வீட்டுக்கு வந்து மனைவி உம்மு சுலைமை பார்த்து, உம்மு சுலைம் அவர்களே, சமிஅது சௌத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃபன் மினல் ஜூஇ, நபிகள் நாயகத்துடைய சலாமை நான் கேட்டேன், அந்த குரல் லைஃபாக இருந்தது, அந்த லைஃப் பலவீனத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால் மினல் ஜூ, பசிதான் காரணமாக இருக்கிறது, அதனால ஏதாவது உண்ணுவதற்கு உணவு இருக்கிறதா, இருந்தா கூடு, நான் கூட போய் ரசூலுல்லாஹுக்கு கொடுத்து என்ன செய்யறேன், அவங்களுடைய பசியை நான் நீக்கிறேன் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவிட்ட கேட்பாங்க. மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தேடி பார்ப்பாங்க, சில ரொட்டி துண்டுகள் இருக்கேன், அந்த ரொட்டி துண்டுகளை பிச்சு பிச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு துணி வச்சிருப்பாங்க, அந்த துணியில வச்சு சின்ன சில ரொட்டி துண்டுகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மகன் உம்மு சுலைமுடைய மகன் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருடைய மகன், உம்மு சுலைமுடைய மகன். அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மகன் அனஸ் கையில கொடுத்து, எப்பா இத போய் நீ என்ன செஞ்சிரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு அனுப்பி விடுவாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நேரா மஸ்ஜித் நபவிக்கு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியுடைய இருப்பாங்க, அதை பார்த்து ரசூல்லா அனஸ் பின் மாலிக்கை பார்த்த உடனே ரசூல்லாவை கேட்பாங்க, அர்சல்த அபூ தல்ஹா, அபூ தல்ஹா உன்னை அனுப்பினாரா, நான் சலாம் சொன்னேன், அதை புரிந்து கொண்டு சாப்பாடு கிப்பாடு கொடுத்து அந்த அர்சல்த அபூ தல்ஹா,
அபூதலஹா உன்னை அனுப்பிவிட்டாரா அப்படின்னு ரசூலுல்லா கேட்டாங்க. அதுக்கு அனஸ் இப்னு மாலிக் சொன்னாங்க, நாம், என்னை அபூதலஹாவே அனுப்பினார் என்று சொன்னார்கள். ரசூல் அடுத்த கேள்வி கேட்பாங்க, பி தாமின், தாம் கொடுத்தாங்களா உணவு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவரும் நாம், எனக்கு சாப்பாடோடு என்னை அனுப்பிக்கிறாங்க, இந்தாங்க கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் என்னுடைய கையில் இருக்கிறது என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரொட்டி துண்டுகளை கையில் வாங்காமல் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், எல்லோரும் எந்திரிங்கள், வாங்க நம்ம எல்லாம் அபூ தலஹாவுடைய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ரொட்டி துண்ட ரசூலுல்லா மட்டும் சாப்பிடறது குடித்து விடுறாங்க. ஆனா ரசூலுல்லா அதை மட்டும் வாங்க நம்ம மட்டும் சாப்பிட்டா பார்த்தா இல்ல, எக்கச்சக்கமான சஹாபாக்கள் பசியில வாடுறாங்கல்ல, அவங்களுடைய பசி போக்க வேண்டுமா இல்லையா, அதனால சொல்லுவாங்க ரொட்டி துண்ட வாங்காம கூமோ எல்லாம் எந்திரிங்க நம்ம எல்லாம் அபூ தலஹாவுடைய வீட்டுல போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் எந்திரிக்க வச்சு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பெரிய ஒரு கூட்டம் பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அபூ தலஹாவுடைய வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே மிரளுவாங்க, நம்ம கொஞ்சோன தான் நம்ம வீட்டுல இருந்துச்சு கொடுத்து விட்டோம், இவ்வளவு சஹாபாக்கள் ரசூலா கூட்டிட்டு வர்றாங்களே என்ன போகுது அப்படின்னு பயந்துகிட்டு ரசூலுல்லா வர்றதுக்கு முன்னாலேயே வேக வேகமா வீட்டுக்கு போய் உம்மாட்ட நான் கொடுத்த ரசூலுல்லா கையில வாங்கல அம்புட்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாட்ட சொல்லுவாங்க. உம்மாட்ட சொன்ன உடனே அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அனசுடைய அந்த வார்த்தை கேட்டு, அப்படியா அவ்வளவு பேர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா, நம்ம வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனைவி உம்மு சுலைம் சொல்லுவாங்க, லைஸ இந்தனா மினத்தாம், நம்மிடத்தில எந்த உணவுகளும் இல்லையே, நபிகள் நாயகம் செல்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க, பல்வேறு சகாபாக்கள் வீட்டை நோக்கி உண்ணுவதற்காக சாப்பிடறதுக்காக வர்றாங்க, லைஸ இந்தனா மினத்தாம், நம்மள்கிட்ட எந்த உணவுகளும் இல்லையே என்று அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி உம்மு சுலைம் சொல்லுவாங்க. சொன்னால் மனை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அழகா சொல்லுவார்கள், காலத் அல்லாஹு வரசூலுஹு ஆலம், அதை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதிகம் அறிந்தவர்கள். திடீரென ரசூலுல்லா வர்றாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்க போகிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வீட்டுக்கு வரப்போகிறது. எனவே கணவன் அவர்களே, அபூ தலஹா அவர்களே, நீங்கள் பதற வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரப்போகிறது, நீங்கள் ஆறுதலாக அமைதியாக இருங்கள் என்று அந்த பதஷ்டப்படக்கூடிய கணவர் அபூ தலஹாட்ட மனைவியுடைய ஈமான பாருங்க, மனைவியுடைய ஈமான பாருங்க, அந்த மாதிரி மனைவி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்த ரசூலுல்லா சஹாபாக்கெல்லாம் வந்துகிட்டு இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே போய் அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லி என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க, வரவேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தலஹாவுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுல வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்து சொன்னார்கள், யா உம்மு சுலைம் ஹலிமி மா இந்தக்கி, உம்மு சுலைம் அவர்களே, அபூ தலஹாவுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, உம்மு சுலைம் அவர்களே, ஹலிமி மா இந்தக்கி, உங்களிடத்தில் என்ன உணவு இருக்கிறதோ அந்த உணவை இங்கே கொண்டு வந்து வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் கிட்ட சொன்னாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சோன்னு கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சோன்னு ரொட்டி, அவங்க சின்ன துணி வச்சிருந்தாங்க, அந்த துணியில வச்சு என்ன செஞ்சாங்க, வச்சிட்டாங்க. வச்ச அந்த உணவை பார்த்து ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வே இந்த உணவில் நீ பரக்கத் செய்வாயாக, அல்லாஹ்வே இந்த உணவில் உன்னுடைய பரக்கத்தை நீ அருள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாடு பார்த்து என்ன பண்றாங்க, துஆ செய்யறாங்க. அப்படி துஆ செய்து விட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அபூ தலஹாட்ட சொல்லுவாங்க, வீட்டுக்கு வெளியே நிறைய சஹாபாக்கள் நிக்கிறாங்க, ஒரு பத்து பேரை உள்ள அனுப்புங்க அப்படிங்குவாங்க. பத்து சஹாபாக்கள் பசியில் வாடக்கூடிய பத்து சஹாபாக்கள் உள்ள வருவாங்க. மாஷால்லா தபாரக்கல்லா, அந்த உணவை வயிறு நிறைய பத்து பேர் சாப்பிட்டாங்க. அப்புறம் போயிருவாங்க, அடுத்த பத்து பேரை உள்ள அனுப்புங்க, அடுத்த பத்து பேர் உள்ள வந்தாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அப்புறம் அடுத்த பத்து பேர் உள்ள வந்தாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குல்லுகும் ஷபியவு, அவர்களை எல்லோரும் நாங்கள் எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டோம். வல் கௌமு சமானூன ரஜுலன், அந்த உணவை நாங்கள் எவ்வளவு பேர் சாப்பிட்டோம் என்று சொன்னால், எவ்வளவு பேர் சாப்பிட்டோம், சமானூன ரஜுலன், 80 பேர், 80 பேர் கொஞ்சோட உணவுகளை நாங்கள் வயிறார 80 பேர் நாங்கள் சாப்பிட்டோம்.
அந்த பரக்கத்தை நாங்கள் கண்களில் பார்த்தோம், அந்த பரக்கத்தை நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லி இந்த அபூ தலஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்களை சொல்றாங்கன்னு சொன்னா, அவ என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இதாங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்து. நம்ம அற்புதம் என்று பேசுகிறோமா இல்லையா, இது அற்புதம் அல்ல, அதுக்கு பேர் என்ன, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உணவில் மாத்திரம் அல்லாஹ் பரக்க செய்யவில்லை, தண்ணீர் அல்லாஹ் பரக்க செஞ்சான், தண்ணீர் அல்லாஹ் பரக்க செஞ்சான் என்று ஹதீஸ் பேசுகிறாரு. இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5639 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போனாங்க, அவங்களோட சேர்ந்து சஹாபாக்கள் போறாங்க. அசருடைய நேரம், அசரு துலுகுடைய நேரம் வருகிறது. அசரு துலுவனு, அசரு துலுகைக்காக எல்லாரும் ஒழு செய்யணு. ஒழு செய்யறதுக்கு சஹாபாக்கள்கிட்ட சொல்லத்தக்க தண்ணீர் இல்லை. குடிக்கணு, ஒழு செய்யணு, அதுக்கெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட சொல்லத்தக்க தண்ணி இல்லை. பாக்குறாங்க அசருடைய டைம் வந்துருச்சு, டைம் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்குது, டைம் போய் சூரியன் மறைஞ்சிட்டா அசர் டைம் போயிடுறேன், பயப்படுறாங்க. பயந்து யார சூழல்ல அசர் டைம் போய்கிட்டு இருக்குது, தண்ணி இல்ல, ஒன்னு செய்யணு, நாங்கெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட எது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குதோ அதை ஒரு பாத்திரத்தை ஊத்தி கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்க. அப்படி செஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோன்னு தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரில் அதுகல எதஹு ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணீருக்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளை நுழைத்தார்கள். வஃபர்ரஜ அஸாபிஅஹு, கைகளை உள்ளே நுழைத்து விரல்கள் என்ன பண்ணாங்க, இப்படி விரித்து வைத்துக் கொண்டார்கள். அந்த பாத்திரத்துல கையை விட்டாங்க, விரலை இப்படி வச்சுக்கிறாம என்ன பண்ணாங்க, இப்படி வைத்தார்கள். இப்படி வச்ச உடனே ஹதீஸை அறிவிக்கின்ற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்துல கைய வச்சு அப்படி இப்படி விரலை விரித்தாங்கல்ல, அப்படி விரலை விரித்த உடனே லக்கத் ராயித்துல் மா, லக்கத் ராயித்துல் மா, லக்கத் ராயித்துல் மா யதஃபஜ்ஜரு மின் மைனி அஸாபிஅஹு, நான் பார்த்தேன் ரசூல்லா அப்படி விரலை விரித்து உனையுமே இந்த விரலுக்கு நடுவிலிருந்து, இந்த விரலுக்கு நடுவுக்கு பாருங்க இங்கிருந்து நீர் ஊற்றை போண்டு, நீர் ஊற்றை போண்டு தண்ணி அப்படியே வருவதை நான் பிச்சு வர்றதை பார்த்தேன். அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நிறைய தண்ணி வந்துச்சு. அப்படி நிறைய தண்ணி வந்த உனையே ரசூல் சாஸ்ல சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் பரக்கத்து மினல்லாஹ், இந்த தண்ணி என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்து, தண்ணி என்பது அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்று சொல்லிவிட்டு, ஒழு செய்பவர்கள் இங்கே வாருங்கள், நீங்கள் ஒழு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒழு செய்தார்கள். குடிப்பவர்கள் வாருங்கள், இந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் வயிறறைய தண்ணீரை குடித்தார்கள். இந்த தண்ணீருக்கு யாருக்கெல்லாம் வேணும், தோல் பையில் போட்டு நிறைப்பு கொள்ளுங்கள் என்று சஹாபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் நிறைத்துக் கொண்டார்கள். அதுல சொல்லுவாங்க, ஹதீஸை அறிவிக்கின்ற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய சஹாபாக்கள் தண்ணியை குடித்தாங்கல்ல, அந்த அற்புதமான தண்ணியை குடித்தாங்கல்ல, நான் வந்து எக்கச்சக்கமா இந்த தண்ணியை குடிச்சேன், வயிறு நிறைய என்ன பண்ண இந்த தண்ணியை குடிச்சேன். ஏன் என்று சொன்னால், அன்னஹு பரக்கா, நான் அறிந்து கொண்டேன் இது அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பதை அறிந்து கொண்டேன், எனவே வயிறு நிறைய நான் அந்த தண்ணீரை நான் குடித்தேன். அப்படி நாங்கெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சு அந்த தண்ணியில கொஞ்சோண்டு தண்ணி வச்சு பாருங்க, அதுல எல்லாம் பறக்க செஞ்சானே, அதுல நாங்கெல்லாம் ஒழு செஞ்சோம்ல, இவ்வளவு நாங்க பண்ணணும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தாபியின்கள் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்ட ஒரு தாபிய, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு தாபிய சொல்லுவாரு, அவர் பேரை வந்து சாலிம், சாலிம் என்று சொல்லக்கூடிய தாபிய சொல்லுவாரு, இப்படி அல்லாஹ்வுடைய அற்புதம் உங்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைச்சது, நீங்க எத்தனை பேர் அந்த தண்ணியை குடிச்சீங்க, எத்தனை பேர் அந்த தண்ணீரை ஓது செஞ்சீங்க அப்படின்னு அந்த என்ன செய்வாரு, சாலிம்ங்கிற ஒரு தாபியை கேட்பாரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்பன் வர்பாமியத்தின், 1400 பேர், அந்த கொஞ்சோண்டு தண்ணியை நாங்க குடிச்சமே, ஊது செஞ்சமே, எவ்வளவு பேரு, ஏதோ 10 பேர் 20 பேர் கிடையாது, அல்பன் வர்பாமியத்தின், 1400 பேர் இந்த காரியத்தை செஞ்சோம் என்கிற இந்த ஹதீஸையுமா புகாரி பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது
நம்ம நினைச்சு பார்க்காத வழியிலிருந்து அல்லாஹ் செய்யறா பாருங்க. இது அற்புதம் என்று பேசுகிறோமா இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது மாதிரி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அஞ்சு இபாதத்தைகளை பண்ணனேன், அதை தாண்டி பரஸ்பரம் ஒருவர் ஒருவருக்கு துவா செய்து கொள்ள வேண்டும். அந்த துவாவில் என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய், நீங்க வந்து எனக்கு கேட்கணும், நான் வந்து உங்களை கேட்கணும். நம்ம எல்லாம் சலாம் ஜவாபோடு நிப்பாட்டிக்கிறோம். நீங்க ரசூலுல்லாஹ் சஹாபா கூட வரலாறு படிச்சு பார்த்தீங்களா? பாரகல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹு யுபாரிகு ஃபீக்கும், பாரகல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக. இன்னைக்கு அரபு நாடுகள், அரபு நாடுகள்ல இன்னைக்கு அமல்படுத்துவாங்க. நம்ம எல்லாம் சலாம் ஜவாப் புரிஞ்சு போச்சு. ஆனா அங்க பார்த்தீங்களா, ஜவாபுக்கு பிறகு பாரகல்லாஹு ஃபீக், அல்லாஹு யுபாரிகு ஃபீக், பாரக் அல்லாஹ் உலக ஃபீ அஹ்லிக வ மாலிக. அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் பரக்க செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பரக்க செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்க செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பரக்க செய்வானாக என்று சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க? துவா செய்து கொள்வார்கள் என்கிற ஹதீஸுகள் பேசுகின்றன. எனவே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கிடைக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? பரஸ்பரம் துவா செய்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்ல ஒரு சஹாபி வந்துட்டால அவருக்காக ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துவா செய்வாங்க. சின்ன ரெண்டே ரெண்டு ஹதீஸ், ரெண்டே ரெண்டு ஹதீஸை சொல்லி இவனுடைய முதல் ஹுதுபாவை நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 5670 ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஹதீஸை அறிவித்த சஹாபி சாயிபு பின் யசீத், சாயிபு பின் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. சின்ன பையன், இந்த சஹாபி வந்து சின்ன பையனா இருக்கும்போது இவருக்கு உடம்புக்கு முடியல, இவருக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னோமே, இவருடைய ஹாலா, ஹாலா அம்மாவுடைய அக்காலு தங்கச்சி, இவருடைய ஹாலா என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்ட இவர் அழைச்சிட்டு போறாங்க, இவருக்கு உடம்பு முடியாம இருக்குது. அப்ப ரசூல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, மசஹ ரஸிஹி, அவருடைய தலையை தடவினார்கள். அந்த சஹாபியுடைய முடியாம இருக்கார்ல சின்ன வயசு பையன், அவருடைய தலையை ரசூலுல்லாஹ் தடவுனாங்க. தடவிட்டு அந்த சஹாபிய சொல்றாங்க, வதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லீ பில் பரக்கா, ரசூல் இவனுடைய பரக்கத்துக்காக என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க. பரக்கத்துக்காக துவா செஞ்சு இப்படி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. தண்ணி கொடுக்கப்பட்டது. அந்த தண்ணியில ரசூல்லா ஒழு செஞ்சாங்க. தண்ணியில் ஒழு செய்து விட்டு ரசூலுல்லா ஒழு செய்த மிச்ச தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணியை நான் என்ன செஞ்சேன், மின் வலூஹி உலு என்று சொன்னால் உலு செய்வது, ஊ போட்டு ஊ போட்டு உலு என்று சொன்னால் உலு செய்வது, அந்த வாவுக்கு பேசி இல்லாம ஜபர் வலு என்று சொன்னால் உலு செய்யக்கூடிய தண்ணீர் என்று பொருள். புரியுதா? அந்த சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வந்து உலு செஞ்சாங்க. உலு செஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னு சொன்ன, ஷரிபுது மின் வலுஹி, ரசூலுல்லாஹ் செஞ்ச அந்த உலு செஞ்ச மிச்ச தண்ணீர் இருக்குதே அதை நான் குடிச்சேன். அதன் மூலமாக ரசூலுல்லாஹ் எனக்கு பரக்கத்து துவா செஞ்சாங்களே, எனக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்களாக்க, என்னுடைய பொருளாதாரத்திலே, என்னுடைய ஆரோக்கியத்திலே, என்னுடைய ஆயுள்ல, என்னுடைய எழுமுல அல்லாஹ் நிறைய பரக்கத்து செஞ்சான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? பரஸ்பரம் துவா கேட்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதே மாதிரி பாத்தீங்களா, இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3365 ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க. செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனத்திலேருந்து மக்காவுக்கு மனைவி மக்களை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, மனைவி மக்களை பார்க்கறதுக்கு போவாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போவாங்க. பார்க்க போனா இஸ்மாயில் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு, கல்யாணம்லாம் முடிச்சிருக்கேன், ஆனா மகன் இருக்க மாட்டார், மகன் வெளியே போயிருப்பாரு. யாரை பார்ப்பாங்க? மருமகளை பார்ப்பாங்க. மருமகளை பார்த்து இப்ராஹிம் நபி கேட்பாங்க. இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சு போயிடும் இவர் நம்மளுடைய மருமகள் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா மருமகளுக்கு இவர் தான் யாரு, மாமனாருன்னு தெரியாது. அப்ப மாமனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மருமகள்கிட்ட கேட்பாங்க, நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு எங்க மக்காவும் நடக்குது கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தாமுனா அல் லஹமு வ ஷராபுனா அல் மா, எங்களுடைய உணவு என்ன என்று சொன்னால் அல்லஹம், லஹம்டா என்ன, கறி. எங்களுடைய உணவு என்று என்ன என்று சொன்னால் கறியாக இருக்கிறது. வ ஷராபுனா அல் மா, எங்களுடைய பானம் என்பது என்னவாக இருக்கிறது, மா தண்ணீர், தண்ணீர்னா ஜம்சம் தண்ணி, தண்ணி எந்த தண்ணி, ஜம்சம் தண்ணியாக இருக்கிறது என்று மருமகள் சொன்னாங்க. சொன்னால் அதை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வாங்க, அல்லாஹும்மா பாரிக் லஹும் ஃபீ தாமிஹிம் வ ஷராபிஹிம், அல்லாஹ்வே இவர்களுடைய உணவில் நீ பரக்கத் செய்வாயாக,
அல்லாஹ்வே இவர்களுடைய தண்ணீரில் நீ என்ன செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்காவில் மக்கா வாசிகளுக்காக என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், மக்கா இன்னைக்கு செழுமையாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது, பல்வேறு உணவுகள் குறிப்பாக பல்வேறு பல வகைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம், இப்ராஹிம் நபி கேட்ட துவாவின் பரக்கத்து தான் காரணமாக இருக்கிறது என்று சொன்னதாக இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் ஆர்மைய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்றே பரக்கத்து என்பது எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு மட்டுமில்ல, நபிமார்களுக்கே பரக்கத்து வேணும் சொன்னமா இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம போன வாரம் துவாவை சொன்னோம், நபிமார்களுடைய பரக்கத்துக்காகத்தான் நம்ம சலவாத்து ஓதுகிறோம் இல்லையா? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வாலா ஆலி முஹம்மதின் கமா பாரக் தாலா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹ்வே இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத்து செய்தது போன்றே முஹம்மது நபிக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் என்ன செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக என்று கேட்கிறோம் என்று சொன்னால், பரக்கத்து எனக்கு உங்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு வேணே, நபிமார்களுக்கே பரக்கத்து வேணே, எல்லாத்திலையும் பரக்கத்து வேணே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டே, எப்படி இது போன்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தானோ, அதுபோன்று எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தானோ, எப்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் அல்லாஹ் பரக்கத் செய்தானோ, எப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணியை கொண்டு வந்தாங்கல்ல, தண்ணீர கையை நுழைத்து அந்த தண்ணீரில் அல்லாஹ் பரக்கத் செய்தானோ, அதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்தை முழுமைப்படுத்தி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுதுபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் ஈஷா குர்ஆன் தஃப்ஸீர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி இல்லையா, இன்னைக்கு 10ஆம் தேதி, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 12ஆம் தேதி இந்த மகரிப் ஈஷா என்பது குர்ஆன் தஃப்ஸீருடைய இடத்துல ஹஜ்ஜுடைய வகுப்பு நடக்கும். ஏன்னா ஹஜ்ஜு மாதம் வர்றனால நிறைய மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் ஹஜ்ஜுக்கு போறனால எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்கிற ஹஜ்ஜுடைய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு ஈஷா நடக்கும். அதனால ஹஜ்ஜுடைய வகுப்பு மட்டுமல்லாம ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்னென்ன கேள்விகளோ சந்தேகங்களோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேளுங்கள், என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அதனால அந்த ஹஜ்ஜுடைய வகுப்புக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள் மாத்திரமல்ல, ஹாஜிகளும் வரணும், உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்டையும் சொல்லுங்க. அதை தாண்டி நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வருஷம் போவோமா இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் போவோமா இல்லையா, ஒரு நாளைக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானா இல்லையா, ஒண்ணுமே இல்மை இல்லாம எப்படி செய்யணும்னு தெரியாம போய் ஹஜ்ஜி பண்றதை விட நம்ம ஏற்கனவே வந்து இப்படித்தான் ஹஜ்ஜி செய்யணும், ஹஜ்ஜினா இதுதான் அப்படிங்கிற அந்த இல்மை நீங்கள் அறிந்து கொண்டால் அது இன்னும் நல்லா இருக்குங்கிற அடிப்படையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகரிப் டு ஈஷா ஹஜ்ஜுடைய வகுப்பு நீங்கள் எல்லோரும் வாருங்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, அவங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் வர சொல்லுங்க என்கிற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், மழை வேண்டி இந்த சுட்டரிக்கக்கூடிய வெயில் குறைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக அருள்கொடையாக நம்மீது மழையை பொழிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகம் கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1014வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹும்ம அஹிஸ்னா
அல்லாஹும்மா அகிஸ்னா, அல்லாஹும்மா அகிஸ்னா, அல்லாஹ்வே எங்கள் மீது பயனுள்ள மழையை பொழிய செய்வாயாக, அல்லாஹவே எங்கள் மீது பயனுள்ள மழையை பொழிய செய்வாயாக, அல்லாஹவே எங்கள் மீது பயனுள்ள மழையை பொழிய செய்வாயாக என்ற அற்புதமான துவா. இந்த துவாவை நீங்கள் அதிகம் கேளுங்கள் என்று சொல்லி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களை சொல்லுகிற போது சஹாபாக்கள் சமிஅனா வஅதானா என்று அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துவாக்களை ஓதுனாங்களோ, அமல் செஞ்சாங்களோ, பிற மக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அதுபோல அன்பக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين اللهم اشفنا اللهم اسقنا اللهم اسقنا يا رب العالمين اللهم اغثنا اللهم اغثنا اللهم اغثنا يا رب العالمين اللهم انزل علينا الغيث اللهم انزل علينا الغيث اللهم انزل علينا الغيث يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا ان الحمد لله رب العالمين ان சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.